நிவி ஆம்லா ஜூஸ் வழங்கும் ஜாலி டூர்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பகுதி பரளிக்காடு. இந்த பரளிக்காடு கோயம்புத்தூர்ல இருந்து 30 கிலோமீட்டர் தூரத்துல நம்ம காரமடைய அடைஞ்ச பின்னாடி அங்கிருந்து லெஃப்ட்ல, அதாவது மேல் நோக்கி மலை பாதையில போனோம் அப்படின்னா 40 கிலோமீட்டர்ல நம்ம பரளிக்காட அடைஞ்சிடலாம். அந்த பரளிக்காடினுடைய அழகு அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் வாயில சொன்னா நல்லா இருக்காது, நேர்ல நீங்களே பாருங்க, அப்பதான் அதனோட ஃபீல் என்ன அப்படிங்கறத நீங்களே உணர்வீங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரங்கள் பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதனால இந்த பகுதி எங்கு பார்த்தாலும் பசுமை, பசுமை வனம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு காட்சி, இப்ப நம்ம போகக்கூடிய வழியில ஒரு பாலம் இருக்கு, அந்த பாலத்தினுடைய கீழே தான் இந்த தண்ணீர் வந்து ஓடிக்கொண்டிருக்கு. இதுவுமே வந்து ரொம்ப அழகான அற்புதமான ஒரு காட்சி அப்படிங்கிற சொல்லலாம். இது மட்டும் இல்ல, இங்க வந்து மரம் செடி கொடிகள் மட்டும் இல்லாம மேகங்களும் நம்மளை தாண்டி தவழ்ந்து போயிட்டு இருக்குது இந்த பரளிக்காடுக்கு அப்படிங்கிறது இன்னும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம். கிராமங்கள்ல ஆலமரம் இருக்கு, அந்த ஆலமரத்தினுடைய விழுந்துகள்ல தூரியை கட்டி வந்து விளையாடுவோம். இது வந்து நம்ம சின்ன வயசுல கிராமங்கள்ல வந்து கண்டிப்பா விளையாடிருப்போம். அந்த மாதிரி காட்சிகளை எல்லாமே இங்க பார்க்கலாம். இங்க வந்து வயது வித்தியாசம் பார்க்காம சிறுவர்கள் மட்டும் இல்லாம பெரியவர்களும் வயதானவர்களுமே வந்து இந்த ஆலமரத்தினுடைய விழுந்துகள்ல தூரி கட்டி விளையாடிட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை தான் இப்ப நம்ம இங்க பார்த்துருக்கோம். நான் வந்து மதுரையில் குடியாளர் நற்பணி மன்றம் ஒன்று வச்சுருக்கேன். நாங்கள் இங்கே வந்து ரொம்ப சிறப்பாக நடைபெறுகிறது, பல ரங்க நிகழ்ச்சிகளாக கேட்கப்பட ரொம்ப சந்தோஷப்படும். இங்கே வந்து பார்த்துல நாங்கள் எதிர்பார்த்தத விட ரொம்ப ஒன்றும் நான் எப்படி வந்து மலைவாழ் மக்களோட பயனுக்காக நடத்துறாங்க கேள்விப்பட்டப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஆனா பெரிய வார்த்தை என்னன்னா, ஒரு நல்ல ஸ்பாட்ல நல்ல பிரபலியப்படுத்தி வர்றதுக்கு நல்ல ரோடு போட்டு நாங்க இங்க வந்து சேர்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா 3 நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எங்க குழுவுல இருந்து நாங்க வந்திருப்போம். நாங்க ஒரு 60 வயசுக்கு மேலதான் எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணணும்னு வந்திருப்போம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இனிமேல் அதுக்குத்தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம்.
இங்கே வந்து வந்துட்டோம் அப்படின்னா சிறுவர்கள் பெரியவர்கள் அப்படின்னு அந்த வயது வித்தியாசம் இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய வயசே வந்து மறந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த அளவுக்கு இந்த பகுதியில் ஒருங்கிணைஞ்சு அவங்களையே மறந்து இங்கே இன்வால்மெண்ட்டாக அங்கே என்ஜாய் பண்ணுறாங்கன்னா அதற்கு காரணம் இந்த பகுதியினுடைய அழகான ஒரு சிறப்பு, அழகான ஒரு தோற்றம் தான். நம்ம பயணத்தை தொடரும் பொழுது நிறைய இயற்கை காட்சிகளை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் மிகுதியா இருக்கு. அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது பசுமை வாய்ந்த ஒரு காலகட்டம். இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு சீனரியுமே பார்த்துட்டு இருக்கும் பொழுது ரம்யமாக, அழகாக, அற்புதமாக, நம்மளை நாமளே மறந்திருக்கக்கூடிய ஒரு லெவலில் தான் இந்த காட்சிகள்லாம் அமைஞ்சிட்டு இருக்கு. சொல்ல போனா இந்த பரிசலை வந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர், ஐயோ இந்த பரிசலில் இவ்வளவு தண்ணி இருக்கு, இந்த காட்டு பகுதியில் இருக்கு, ஏதாவது ஆபத்து விழுந்துருமோ அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எந்த விதமான ஆபத்தும் இல்லாம ஒரு பாதுகாப்பான ஒரு பயணம் தான் இந்த ஒரு பரிசல் பயணம். ஆல்ரெடி நம்ம நிறையா சொன்ன மாதிரி இங்கே வந்து நம்ம பரிசலில் ஏறும் பொழுது இந்த லைஃப் ஜாக்கெட் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருக்குமே கண்டிப்பாக கொடுத்துறாங்க. இதில் வந்து சின்ன குழந்தை இல்லை பெரியவங்க இவங்க தான் போகிறோம் அப்படிங்கிற கட்டாயம் வந்து எல்லாருமே இந்த லைஃப் ஜாக்கெட் வந்து அணிஞ்சு தான் இதை வந்து பயணத்தை தொடரும். பயணத்தின் போது இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய காடுகளில் சில விலங்குகள் எல்லாம் வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இந்த பயணத்தின் போது கண்டிப்பாக நம்ம அந்த விலங்குகளை எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே வந்து சிறப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே மதியானம் வந்து உணவு வந்து எல்லாருக்குமே வந்து கொடுத்துட்றாங்க. இந்த ஒரு உணவுமே மலைவாழ் மக்கள் தயாரித்த ஒரு உணவு. எப்படி சொல்லணும் அப்படின்னா இந்த கருவாட்டு குழம்பு, சப்பாத்தி, இந்த களி, கம்பு, கேழ்வரகு இதெல்லாம் வச்சு தான் நமக்கு உணவு படைக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம சாப்பிட்டு ரொம்ப ரிலாக்ஸாக குடும்பங்களோடு வந்து இந்த பரிசல் பயணத்தை தொடங்கும் பொழுது ரொம்ப ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக அது ரொம்ப ரம்மியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம்தான். இந்த பரிசல் பயணத்தின் பொழுது சுமார் வந்து ஒரு 3 மணி 4 மணி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மேகங்கள் எல்லாம் கீழே இறங்கி தவழ்ந்து வந்து நம்ம தலை மீது அப்படியே உரசிட்டு போகக்கூடிய ஒரு ஃபீல் எல்லாம் வந்து இங்கே ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து வாயால் சொன்னால் அது வந்து மிகையாகாது. கண்டிப்பாக வந்து இந்த பயணத்தை தொடர்ந்தால் தான் அதை கண்டிப்பாக நம்ம உணர முடியும். இன்னும் சிறப்பு என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பகுதியை வந்து நம்ம தொலைக்காட்சியில் பார்க்கும் பொழுதும் இல்லை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிக்கும் பொழுதும் இந்த ஒரு பகுதியில் ரொம்ப அழகாக இருக்குது, அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் அதையும் தாண்டி நம்ம நேரில் போய் இந்த இடத்த பார்த்தோம்னா 2 மடங்கு இரட்டிப்பு சந்தோஷம் தான் கண்டிப்பாக நம்ம அடைய முடியும். அந்த அளவுக்கு ஒரு அழகான பகுதி தான் பரளிக்காடு. அந்த ஒரு பரிசல் பயணம் தான் இப்போ நம்ம தொடங்கிட்டு இருக்கோம்.
வரைக்கும் நீங்க பார்த்தது நிதி ஆம்லா ஜூஸின் ஜாலி டூர். இன்னைக்கு நம்ம ஜாலி டூர் கோயம்புத்தூர்ல இருந்து 70 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய பரளிக்காடு அப்படிங்கிற ஒரு பகுதியில இருந்து பார்த்தோம். அதனுடைய சிறப்புகளையும் அதனுடைய பசுமையும் வந்து ரொம்ப அழகா ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ஜாலி டூர் நிகழ்ச்சியில எந்த பகுதி அப்படிங்கிறத தொடர்ந்து பாருங்க.